ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம டேரக்டர் டேனியல் ராபின்ஸ் அவங்களோட டேரக்ஷனில் 2016 வருஷம் ரிலீஸ் ஆன அன்கேஜ் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அன்கேஜ்டு இந்த படம் வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாக் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர், ஒரு வயசு பையன் வந்திருக்காரு. அவருக்கு வந்து தூக்கத்தில் நடக்கக்கூடிய வியாதி இருக்குது. இந்த வியாதினால் அவர் ரொம்ப சஃபர் ஆகிறாரு. இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தூங்கினதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வாக் பண்ணி எங்கே போயிட்டு வரோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கேமரா வந்து யூஸ் பண்ணி எங்கே போகிறோம் வரோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கண்காணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கேமரா வந்து வியர் பண்ணிக்கிறாரு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி. தென் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், இவர் நைட்டில் வந்துட்டு இந்த வாக் போகும்பொழுது அவருக்குள்ளே ஏற்படுற மாற்றங்கள் இதெல்லாம் பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறமா அவர் லைஃப் என்ன மாதிரி போச்சு, இதுக்காக அவர் இந்த என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணார், அட்லாஸ்ட் இவர் பழையபடி கியூர் ஆனாரா இல்லையா, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லக்கூடிய ஒரு படம் தான் வந்துட்டு இந்த அன்கேஜ்ட் அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவான தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு சில இடங்கள் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து பயப்படுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஜம்ப்ஸ்கேர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படம் வந்துட்டு ஒரு 1.5 ஹவர், ஒரு 1.5 மணி நேரத்திலே சீக்கிரமாக வந்து முடிஞ்சிருச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான தெரியக்கூடிய விஷயம். இதை தவிர இந்த படத்தில் பெருசாக பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விஷயங்களுமே தெரியலங்க. இந்த படம் வந்துட்டு படுமொக்கையான ஒரு படம். டெஃபினட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேறு வழியே இல்லை, ஏதோ ஒரு படம் பார்த்தாங்கன்னு இந்த மாதிரினா ஒரு ஹாரர் ஒரு டிஃப்ரெண்டான படம் பார்க்கணும் அப்படிங்கும்போது மட்டும் இந்த படம் பார்க்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த படம் வந்துட்டு ரொம்பவே ஒரு மொக்கையான ஒரு படம். ஸோ இது பார்க்குறீங்கன்னா உங்கள் டைம் ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த படத்தில் புதுசாக எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்த பழைய படங்கள் இருக்கக்கூடிய சீன்ஸ் அப்படியே வந்து டிட்டோவாக வச்சப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் பார்த்து பயப்படுற அளவுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. கதையை எதை நோக்கி போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. ரொம்பவே வந்துட்டு மொக்கையாக ஒரு கதை வந்து போயிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்பொழுதும் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இல்லாமல் அது பட்டுக்கு போகிற புக்கில் போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு குழப்பங்கள் தான் மிச்சமாக நிற்குமே தவிர உங்களுக்கு இந்த படம் பார்க்கறதுனால பெருசாக எந்த விஷயங்களுமே கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது உங்களுடைய டைமை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 3 out of 10 அப்படிங்கிறது தான். இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமல் இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், பார்க்காம இருக்கிறது உங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதே வந்துட்டு ஒரு தடவை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து பாருங்கள். ஒரு நல்ல மொக்க படம் பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்குங்கிற விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை. நான் உங்கள் ராஜா. இன்னொரு பின்குறிப்பு ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா, இதே பேரில் அன்கேஜ்ட் அப்படிங்கிற இதே பேரில் வந்துட்டு ஒரு லைன் மூவி இருக்குது, அதை ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த படத்தோட ஃபேன்ஸ் வந்துட்டு அன்கேஜ்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. நான் சொல்கிற அன்கேஜ்டு படம் இந்த படம். இந்த படம் வந்து ரொம்பவே மொக்கையாக தான் இருக்கும். பட் அந்த லைன் மூவி இருக்குல்ல, அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அது பார்க்குறவங்க டெஃபினட்டாக அது பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தான். பட் இந்த படம் வந்துட்டு முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி, எல்லாம் பண்ணி விட்டு போங்க.